ஒரு நாய் அரண்மனைக்குள்ள ஓடி போகுது. அங்க பார்த்தால் தன்னை போல நிறைய நாய்களை பார்க்குது. இதற்கு அந்த நாய்களை பார்த்ததுமே கோபம் வருது, கோபத்துல குறைக்க ஆரம்பிக்குது. இது குறைச்சதும் அங்கிருந்த ஏனைய நாய்களும் குறைச்சுது. இப்போ எல்லா நாய்களும் சேர்ந்து குறைச்சிட்டே இருந்துச்சு. இது பார்க்குது, என்ன இது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் குறைக்காம விட்டுடுது. இது அந்த நாய்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த நாய்களும் இந்த நாயை பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக போயிருச்சுது. என்ன இது, என்ன எந்த இடம் போக விடாமல் என்னை சுற்றி வளைச்சிட்டே இந்த நாய்கள்லாம் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக சத்தம் போட்டு குறைக்க ஆரம்பிச்சுது. இந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சதும் சுற்றி இருந்த எல்லா நாய்களும் திரும்பவும் குறைக்க ஆரம்பிச்சுது. குறைச்சி 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 இந்த நாய் ஒரு கட்டத்தில் முடியாமல், உடம்பு முடியாமல், கத்தி கத்தி குறைச்சது இல்லையா, உடம்பு முடியாமல் அப்படியே அந்த இடத்துல விழுந்து செத்தே போயிடுச்சு. இதில் விந்த என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாயை தவிர அங்கு வேறு எந்த நாய்களுமே இருக்கலை. அங்கு வெறும் முகம் பார்க்குற கண்ணாடிகள் தான் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தன்னுடைய பிம்பத்தை பார்த்துத்தான் இந்த நாய் குறைத்து தன்னுடைய உசுரையே விட்டது. அன்பின் உள்ளங்களை, இந்த கதையினுடைய தத்துவம் என்ன தெரியுமா? இந்த உலகம் கண்ணாடியை போன்றது. இந்த உலகத்திற்கு நாம் என்னத்தை தர்றோமோ அதையே இந்த உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும். இந்த நாய்க்குட்டி கோபத்தை கொடுத்தது, அதனால் அது கோபத்தையே பெற்றுக்கொண்டது. வாழ்க்கையில் நாம் கோபம் கொள்ளுவது தப்பெல்லாம் கிடையாது, ஆனால் உன்னில் கவனமாக இருக்கணும். என்ன தெரியுமா, நம்ம கோபம் ஆக்கப்பூர்வமானதா அல்லது அழிவுக்கு இட்டு செல்லக்கூடியதா என்பதில் கவனத்தை நாம் செலுத்தணும். அது என்ன ஆக்கப்பூர்வமான கோபம்? எப்பொழுதும் கடவுளினுடைய கோபம் ஆக்கப்பூர்வமானது. இதைத்தான் இன்னைக்கு நாம படிச்ச பதிலுரை பாடல் சொல்லுது. ஆண்டவராகிய கடவுளினுடைய சினம் அதை குறித்து அது பேசுது. அதாவது கடவுளினுடைய சினம் எப்பொழுதும் தீமையைத்தான் அழிக்கக்கூடியது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுளினுடைய கோபம், இயேசுவினுடைய கோபம் சிலுவையில சாத்தானை அழித்தது. அப்போ தீமையை அழிக்கிற வல்லமை கடவுளினுடைய கோபத்திற்கு இருக்கிறது. அந்த கோபம் ஆக்கப்பூர்வமான கோபம். ஏன் தெரியுமா, தீமையை அழித்தபடியினால் நன்மை பெருக்கெடுத்து பாய்ந்தது. அதுவும் இயேசுவின் இடத்திலிருந்து நம்மீது நிறைவாக பெருக்கெடுத்து பாய்ந்திருக்கிறது. நம்முடைய கோபம் சமயத்தில் அழிவை நோக்கி நம்மை இட்டு செல்லக்கூடிய கோபமாக இருக்கிறது. எப்படி அந்த நாயினுடைய கோபம் அந்த நாயை அழித்ததோ, அதே போன்று நம்முடைய கோபம் அநேக தடவையில் நம்மையே அழிக்கிறது. நாம் வாகனத்தை செலுத்திக்கிட்டு போகிறோம், அந்த சிக்னல் லைட்டில் நிற்கிறோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் அவருடைய வாகனத்தை போட்டு நிற்கிறாரு. அங்கே சிக்னல் ரெட் லைட்லேருந்து கிரீன் லைட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ அவர் அவருடைய வாகனத்தை எடுத்தா தான் நாம் போய்க்கலாம். அவர் எடுக்க லேட் ஆகுறாரு. இப்போ அங்க கிரீன் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவர் போனா தான் நாம போகலாம், நாம போனா தான் நம்ம வேலைக்கு சீக்கிரமா போயிடலாம். இப்போ அவர் வாகனத்தை எடுக்காம அந்த இடத்துல ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்குள்ள கோபம் வருது, அவரை பார்த்து திட்டிடுறோம். பாவ மனுஷன், அவர் என்ன நிலையில இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர் பேசாம போயிடலாம், அல்லது அவர் பதிலுக்கு நம்ம திட்டலாம். அறிமுகம் இல்லாத இடத்தில் சண்டை ஏற்படுகிறது, அந்த சண்டைக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். ஆக மொத்தத்தில் நம்முடைய கோபம் அங்கே ஒரு உறவு சேர்ப்பை அல்ல, உறவு முறிவை ஏற்படுத்துகிறது. நமக்கு அறிமுகம் இல்லாதவரோடு நாம் நேசத்தை காட்டிக்கொள்வது சிறந்தது, அவர்களினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்வது அல்ல. எனவே அன்பின் உள்ளங்களை, கடவுளினுடைய கோபம் எப்படி ஆக்கப்பூர்வமானதோ அதே போன்று நம்முடைய கோபம் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் அது நமக்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது. பெற்றோரின் கோபத்தை போன்று பெற்றோர் பிள்ளைகள் மீது காட்டுகிற கோபம் பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக காட்டுவது கிடையாது. பிள்ளைகள் படிக்கவில்லை, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, மொபைல் ஃபோனில் இருக்கிறாங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவற்றில் எல்லாம் இருந்து பிள்ளைகள் விடுதலை அடைந்து நேரிய வாழ்க்கை, நன்மையின் வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோர் பிள்ளைகள் மீது தங்களது கோபத்தை காண்பிக்கிறார்கள். மாதா, பிதா, குரு இவங்க மூணு பேரும் தெய்வத்திற்கு சமம் என்று சொன்னால்
மாதா பிதாவாகிய பெற்றோர் குரு என்கிற நம்முடைய வழிகாட்டிகள் இவர்கள் நம்மீது காண்பிக்கின்ற ஆக்கப்பூர்வமான கோபம் இருக்கிறதே, அந்த கோபத்தை போன்று நம்முடைய கோபங்களும் இருக்கும் பட்சத்தில் அந்த கோபத்தை நாம் வரவேற்கலாம். அதே தருணத்தில் நம்முடைய கோபம் நம்மை அழிவுக்குள் கொண்டு போகக்கூடியதாக இருந்தால் அது வேண்டாமே, அதை விட்டு விடுவோம், அதை விட்டு விடுவோமாக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்விலே சிறப்பையும் செழிப்பையும் கண்டு முன்னேற்றத்தில் நகர்ந்து செல்லலாம். ஆமென்.